இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13-17 முடிய. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தறிவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த நாளில் நம்முடைய தாய் திருவையானது ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே திருமுழுக்கு யோவானிடத்தில் வந்து திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறார். மூவரு இறைவனுடைய பிரசன்னத்தை அந்த திருமுழுக்கிலே நாம் பார்க்கிறோம். தந்தை கடவுள் உரையாடுகிறார். தூய ஆவியானவர் புறாவின் வடிவிலே இறங்கி வருகிறார். மகன் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றவராய் அந்த ஆற்றின் நீரிலிருந்து எழுந்து வருகிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு! இதை நாம் கண்ணிலே கற்பனை செய்து பார்த்தால், ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே தியானித்து பார்த்தால், அது எவ்வளவு ஒரு அருமையான பிரசன்னமான நேரமாக இருந்திருக்கும். என் அன்பிற்குரியவர்களே, நாமும் இப்படிதான் மூவரு இறைவனுடைய அருளினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கின் வழியாக குருவானவர் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நான் உன் பாவங்களை கழுவுகிறேன் என்று சொல்லி நாம் பாவத்திலிருந்து கழுவப்பட்டவர்களாய், மூவரு இறைவனுடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய், நிரம்பிய அருளினால் ஆசீர்வாதத்தினால் நிரம்பிய மக்களாய் இருக்கிறோம். எனவே என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மனதிலே ஒரு நிறைவு இருக்க வேண்டும். நம்முடைய மனதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நாம் ஒரு பேரின்பத்தால் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நம்மிடத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதா? நம் உள்ளத்திலே ஒரு ஆனந்தம் இருக்கிறதா? இல்லை. ஏனென்றால் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம், நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். மன அழுத்தமும் எதிர்காலத்தை குறித்த பயமும் நம் மனதை அழுத்தி கொண்டிருக்கிறது. தேவையில்லாத சிந்தனைகளை நாம் உள்ளே இருத்தி கொண்டு, தேவையில்லாத பயங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு, நாம் பல காரியங்களை குறித்து பரபரப்பாக ஏங்கி கொண்டு, நமக்குள்ளாய் இருக்கக்கூடிய அந்த மூவரு இறைவனுடைய பிரசன்னத்தை மறந்துவிட்டு நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். மன நிம்மதியில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மூவரு இறைவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் பிரசன்னமாய் இருக்கிறார். அந்த நிறைவை, அந்த மகிழ்ச்சியை நாம் கண்டு உணர அழைக்கப்படுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, தந்தை கடவுளை பாருங்கள். மகனை பார்த்து சொல்லுகிறார், இவர் பொருட்டு நான் பூரிப்பு அடைகிறேன். இதோ நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரை குறித்து மகிழ்ச்சி அடைங்கள். உங்களுடைய கணவனை குறித்து மகிழ்ந்திருங்கள். உங்கள் மனைவியை குறித்து மகிழ்ந்திருங்கள். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள். உங்களுடைய பெற்றோரை குறித்து மகிழ்ச்சியாய் இருங்கள். உங்களுடைய வேலையை, உங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேலையை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள். உங்களோடு பணி செய்யக்கூடிய நபர்களை நினைத்து மகிழ்ச்சி அடைங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பை குறித்து மகிழ்ச்சி அடைங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய திறமையை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள். கடவுள் உங்களுக்கு இன்னும் எவ்வளவோ நன்மைகளை இப்படியாய் கொடுத்திருக்கிறார். அந்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நாம் ஒவ்வொருவரும் பூரிப்பு அடைய அழைக்கப்படுகிறோம். பவுலடியார் சொல்லுவது போல, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே,
யாரெல்லாம் இறைவனுடைய மூவரு இறைவனுடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்படி என்றால் வாழ்க்கையிலே துன்பம் வருகிற பொழுது, யோபுவை போல வேதனைகளை அனுபவிக்கிற பொழுது நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? என் அன்பிற்குரியவர்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொன்னால் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பது அல்ல. வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டதும் அல்ல. அழுகையும் கண்ணீரும் வேதனையும் துன்பமும் துயரமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை பாடுகளை நினைத்து கெத்செமனி தோட்டத்திலே கண்ணீர் சிந்தினார். எருசலேம் ஆலயத்திலே அநியாயம் நடக்கிற பொழுது அந்த ஆலயத்தை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுதார். தன்னுடைய நண்பர் லாசர் இறந்த அந்த செய்தியை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீர் சிந்தினார். எப்பொழுது மகிழ்ச்சியாக இருத்தல், மன நிறைவோடு இருத்தல் என்பது எளிதான காரியம் அல்ல. அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? துன்பங்கள் வேதனைகள் சோதனைகளுக்கு மத்தியிலும் கூட என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் மனித இயல்பில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். விண்ணக பேரின்ப வீட்டில் எனக்கு ஒரு பெருமகிழ்ச்சி காத்திருக்கிறது. நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி இதோ அந்த உலக பயணத்தில் ஆண்டவருடைய திருவுளத்தின்படி நான் துணிவோடு நடப்பேன். நேர்மையோடும் உண்மையோடும் நாம் கடவுளுடைய வார்த்தையின்படி இருக்கிறோம் என்று சொன்னால் எந்த தீங்கும் நம்மை தீண்டாது. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும் எந்த தீங்கிற்கும் நாம் அஞ்சிடாமல் பயப்படாமல் நடக்க முடியும். நம்மை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சக மனிதர்கள் பேசுகிற பொழுது என் அன்பிற்குரியவர்களை, என் சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் பேர் பெற்றோர் என்று. இப்பொழுது துயரப்பட்டு கொண்டிருப்பவர்களை, நீங்கள் பேர் பெற்றோர் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள், துயரங்கள் இவற்றை கடந்து செல்வதற்கு, இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான மன தைரியத்தை, மன வலிமையை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக, சக மனிதர்களின் வழியாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் இயேசுடைய திருமுழுக்கு நாளிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நான் பூரிப்பு அடைகிறேன் என்று சொன்ன தந்தையே இறைவா, உமை போற்றுகிறோம், உமை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரம் வரை நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற மேலான அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர்தாமே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். இயேசுடைய திருமுழுக்கு நாளிலே ஆண்டவரே எங்களுடைய திருமுழுக்கையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் மூவர் இறைவனுடைய பிரசன்னத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் அதிகம் அதிகமாய் உம்மீது நம்பிக்கை வைக்கவும், உம்முடைய வார்த்தையின்படி வாழவும் நீர்தாமே இந்த நாளிலே எங்களுக்கு அருள் தார். எங்கள் மீது இரக்கம் கொண்டு, எங்கள் மீது பரிவு கொண்டு, எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் ஆண்டவரே நீர்தாமே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். எங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தவறுகளை, குற்றங்களை ஆண்டவரே நாங்களும் மன்னிக்கும்படியான மன்னிப்பின் மனநிலையை நீர் எங்களுக்கு தருவீராக. நீர் இரக்கம் நிறைந்தவர், நீர் அன்பு உள்ளவர். உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் பரிவையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருப்பவர்கள் மத்தியிலே வாழ்ந்து காட்ட உதவி செய்தரும். இயேசுவே ஆண்டவரே, இதோ அந்த நாளிலும் மன உடல் நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நோயாளர்களுக்கு ஆண்டவரே நீர் நம்பிக்கையை தாரும், பய உணர்வுகளிலிருந்து விடுதலையை தாரும், மீண்டுமாக இவர்கள் எழுந்து நடக்கும்படியாய் நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும். ஆண்டவரே எந்த நோய் நொடியும் எந்த தீய பழக்க வழக்கங்களும் தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரே உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் நீர் எங்களை வழி நடத்துவீராக. எந்த விபத்தும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும். சிறப்பாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இயேசுவே உம்முடைய தூய ஆவியை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிறோம்.
தூய ஆவியினுடைய வரங்களினால், கனிகளினால், கொடைகளினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமோ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் கீழ்ப்படிதலையும் கொடுத்து இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை ஆசீர்வதித்து தருவீராக. எந்த விதமான மது போதைகளுக்கும் இதோ இந்த பிள்ளைகள் அடிமையாகி விடாதபடியாய் நீரே கண்ணின் கருவெளி போல இந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமோ ஜெபிக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே. இதோ திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே தான் உதவி செய்தர். இன்றே அவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அவர்கள் உணரும்படியாய் செய்வீராக ஆண்டவரே. இயேசு எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்த நபருடைய ஆன்மா இளைப்பாறுதலுக்காய் ஜெபிக்கிறோம். இதோ இவருடைய இறப்பை ஏற்றுக்கொள்ளவும் இந்த இறப்பை புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆறுதலாய் இருந்து நீரே எங்களுக்கு வலிமையை கொடுப்பீராக. இந்த ஆன்மாக்களுக்கு நித்த இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டுமோ செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களிடத்திலே உம்முடைய அன்பை எடுத்து சொல்லவும் ஆண்டவரே, நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உம்முடைய திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்றவும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.